अयो कॉल एड कॉल एड कॉल एड हो आई एम सो सॉरी ये दुपट्टा अलका किट आई एम सो सॉरी एन काल सेर இருக்கதே எனக்கு தெரியவே தெரியாது एक्चुअली நான் வெளிய இருந்து வந்தனா நான் பார்க்கல நான் வெண்ணே பண்ணல आई एम सो सॉरी நீ சொல்ற சாரிய வெச்சு சோபா மாத்தி இந்த துப்பட்டாவ துடைக்க சொல்றியா நீ இது வேணும்னுதா பண்ணிருக்க எதுக்கு இப்ப பபிள் கம் ஓட்டுன மாதிரி பேசிக்கிட்டே இருக்க துப்பட்டா தான அழுகாச்சு அப்ப இதுல சிவிங்க மோட்டி வைக்கணும்ன்ற பிளான் வேற இருக்கா என் துப்பட்டாவ இப்படி ஆக்கிட்டியே எனக்கு தெரியும் ஐ நோ இத நீ வேணும்னுதா பண்ணிருக்க ஏன்னா என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற பழிவாங்க ஆமா ஆமா பழிவாங்கிறது ரிவெஞ்ச் ஏன்னா நான் உன் டீ-ஷர்ட் அழுக்காக்குனதுக்காக நீ இப்படி பிளான் பண்ணி பண்ணிருக்க பழிவாங்கிறதுக்காக தான் என் துப்பட்டாவ இப்படி அழுக்காக்கிட்ட அப்படியே இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உனக்கு என்னதா ப்ராப்ளம் நீ முதல்ல நிறுத்துறியா நான் உனக்கு சாரி சொல்லி உன் டீ-ஷர்ட்ட க்ளீன் பண்ணி கொடுத்தேன் அப்படி இருந்தும் நீ என்ன பழிவாங்கணும்னு நினைக்கிற ஏன் இப்படி பண்ற எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு எவ்வளவு பிஸியா இருப்பேன் உனக்கு தெரியாதா என்ன எங்க அழுக்கா இருக்கு காட்டு என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ நீ என் டீ-ஷர்ட் க்ளீன் பண்ணி கொடுத்தல நான் உன் துப்பட்டாவ க்ளீன் பண்ணி தரேன் பதிலுக்கு பதில் அதெல்லாம் நானே பாத்துக்கறேன் பண்றதெல்லாம் பண்ணிக்க இதையும் நீயே பாத்துக்க நான் வரேன் பாத்துக்க வா என்னால பண்ண முடியும் பூம் நடக்க முடியாதா பாத்து தான் நடنه கார்பெட் சறுக்கி விட்டுருச்சு உனக்கு தான் நாலு கண்ணு இருக்கு ரெண்டு பின்னாடி முன்னாடி என்ன உனக்கு கண்ணே இல்ல ஆமா இல்ல தான் அடுத்த வாட்டி விழும்போது நான் விழ மாட்டேன் நீதான் விழுவ there is no அடுத்த தடவை விழுந்தா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு நீ லக்கி கிடையாது அந்த அளவுக்கு லக்கி இருந்திருந்தா நான் உன் முன்னாடி நின்னு இருக்க மாட்டேன் என்னால இந்த ரன்வீரை கூட நம்ப முடியல பிராச்சிய பாக்க காரணம் தேடுறான் ஐ மீன் எல்லாரும் வெளிய இருக்கும்போது இவன் இங்க இருக்கா அவனோட ரொமான்ஸ்க்கு யாரும் டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் உன்னா ஹலோ இன்னொரு சிஎம் கொண்டிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது வடிகட்டின முட்டாள் சிஎம் ஒருவேளை இறந்திருந்தா அப்புறம் நாம தான் கொன்னோம்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுல நான் மாட்டிக்க விரும்பல புரியுதா அந்த பொண்ணு தான் சிஎம் கொல்லணும் அதையும் மீறி அவ முடியாதுன்னு சொல்லிட்டா நாம என்ன பண்றது நாம தான் கொல்ல சொன்னு சொல்லிட்டா அவ உயிரோட இருந்தா தான சொல்லுவா சிஎம் இறந்ததும் அவளை நாம கொன்றலாம் வேற வழி இல்லாம நாங்க அவளை சுட்டிட்டோம்னு டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிடுவோம் ஒருவேளை குறி தப்பி சிஎம் தப்பிச்சிட்டா குறி தப்பிச்சின்னா அந்த பொண்ணுக்கு பதிலா நம்ம கமாண்டர்ஸ் இருக்காங்க அவங்க சிஎம் சுடுவாங்க அவங்களாலையும் சுட முடியலனா சிஎம்மால தப்பிக்க முடியாது இது மட்டும் உறுதி அந்த பொண்ணோட துப்பாக்கியில இருந்து சுடணும் அப்படி ஒருவேளை குறி தப்பிச்சதுன்னா அவளை நாம ஷூட் பண்ணுவோம் என்ன மூளைப்பா உனக்கு நான் என் டியூட்டியை பாக்குறேன் நீ அவளை பாத்துக்கோ மேம் ரன்வீர் கிட்ட இருந்து போன் வந்துச்சு ஃபியூஸ் ரூம்ல இருக்கறதா சொன்னாங்க நான் தான் எலக்ட்ரிஷியனா ஆமா நான் தான் இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் போட்டேன் அப்படியா ஆ சரி செக் பண்ணுங்க ஆக்சுவலி ஸ்டேஜ் ஏரியாவுல எல்லா லைட்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கு ஃப்ளிக்கரிங் ஆயிட்டே இருக்கு அந்த ப்ராப்ளம் வராம பாருங்க இங்க பாருங்க மேடம் இந்த வயர் இருக்கு இல்லையா இது இத விட்டு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கவே கூடாது இது தனியா இருந்தா எல்லா சிஸ்டமோட லைட்டும் போயிடும் நீங்க என்னனாலும் பண்ணுங்க ஆனா இந்த வயர் மட்டும் பிரிஞ்சிரக்கூடும் புரிஞ்சதா என்ன சபி ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க இல்லப்பா அது நான் என்னோட பிசினஸ் மேனை போய் பார்த்துட்டு வந்தறேன் நான் தான் அவரை கூப்பிட்டேன் ஆனா பார்க்க முடியல கோவத்துல ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு நான் போய் அவரை பார்த்துட்டு வந்தறேன் அபி அவர் ஜிங்கலங்கல் இல்லையே அவர்தான் நீ டென்ஷன் ஆகாத நீ இப்ப சிஎம் பக்கத்துல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப ஸ்பீச் வேற ஸ்டார்ட் ஆக போகுது அவரை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத நான் பாத்துக்கறேன் உன்னை நான் பாராட்டி ஆகணும் யூ ஆர் தி பெஸ்ட் உன்னுடைய பாராட்டுக்காக நாங்க போல கோவமா இருக்கறவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நாங்க போறேன் தேங்க்ஸ் ப்ரோ சாரி விக்ரம் ஸ்பீச்சுக்கு ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சுல நீ கேக்குறியா சொல்றியா நீ சரியான ஆளுப்பா இந்த பூரப் இருக்கான்ல அவ சொல்லாமலே புரிஞ்சுப்பா ஆனா உனக்கு சொன்னால எதுவும் புரியாது எனக்கு புரியாதுதான் ஆனா புரிய வைக்க தெரியும் அட நீ